தமிழ் நலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு கர்ப்பிணி எவ்வளோ தண்ணி குடிக்கணும், எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கர்ப்ப காலத்தில். ஏன்னா அந்த அம்மாவுடைய உடல் ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருவறைக்குள்ளார அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூட் இருக்கும், அதாவது யுட்ரஸுக்குள்ளே அந்த அம்னியாட்டிக் சாக் இருக்கும், அதுக்குள்ளே அம்னியாட்டிக் ஃப்ளூடு இருக்கும், அதுக்குள்ளே தான் அந்த குழந்தை இருக்கும். அந்த ஃப்ளூட் லெவல், நம்ம பனிக்குட நீர்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து தேவையான அளவுக்கு இருக்கணும். ஸோ இது எங்கேருந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவோட உடல் தான் ஒன்லி சோர்ஸ். ஸோ அப்போ அம்மா போதுமான அளவுக்கு தண்ணி கொடுத்தா தான் அதை சரியான அளவு அதை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போது இந்த தண்ணி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது மினிமம் ஒரு 3-5 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு எடுத்தாங்கன்னா நல்லது. சரி, ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தாச்சு, இனி எல்லாரும் ஒரு 3 பாட்டில் 5 பாட்டில் கடகடான்னு குடிச்சிடணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டுமே பண்ணும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஃப்ளூட் லெவல் இன்க்ரீஸ் ஆகலை, நான் தண்ணியெல்லாம் 5 லிட்டர் தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வேற என்னவும் தெரிஞ்சுக்க போகிறோம்னா, எப்படி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன டெக்னிக்கும் நம்ம இப்போ பார்க்கலாம். முதல் விஷயம், தண்ணி குடிக்கும்போது சிப் பண்ணி குடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி அந்த சலைவாவோடு சேர்த்து குடிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சொன்ன மாதிரி கடகடான்னு குடித்து 1/2 பாட்டில் தீத்தாச்சு, ஓகே இன்னும் ஒரு 4 பாட்டில் இருக்குது, 4.5 பாட்டில் இருக்குது அப்படின்னு கணக்கு வச்சுக்கிறதுக்காக நம்ம தண்ணி குடிக்கிறது இல்லை. ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி சலைவாவோடு சேர்த்து தண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த தண்ணி குடிக்கும்போது என்ன ஒரு எண்ணத்தோடு குடிக்கிறீங்க, என்ன ஒரு செயல் செஞ்சுட்டே குடிக்கிறீங்கன்னு பாருங்கள். ரொம்ப முக்கியம், உட்காந்து தான் தண்ணி குடிக்கணும். நின்றுட்டே குடிக்கிறது, நடந்துகிட்டே குடிக்கிறது, டிவி பார்த்துட்டே குடிக்கிறது, மொபைல் பார்த்துட்டே தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னாக்க, ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. உட்காந்து அந்த கவனம் தண்ணி மேலே இருக்கட்டும். ஓகே, இந்த தண்ணி எதுக்காக நான் குடிக்கிறேன், எனக்காகவும், என் பாடியோட எனர்ஜியை கெயின் பண்ணிக்கிறதுக்காகவும், என் பேபிக்கு நல்லது பண்றதுக்காக தான் இந்த தண்ணி குடிக்கிறேன். நீங்க உட்கார்ந்து பொறுமையா அந்த தண்ணியை ஒரு நிமிஷம் பார்த்தீங்கனாவே இந்த கவனங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கான்சியஸா குடிக்கும்போது அந்த சலைவாவோட சேர்த்து குடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அப்போ கான்சியஸ் தாட், அந்த கவனத்தோட தண்ணி குடிக்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தண்ணி குடிக்கும்போது அண்ணாந்து குடிக்கிறத விட நீங்கள் ஒட்டி வச்சு சிப் பண்ணி குடிங்க, அது இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ அப்போது இந்த தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கும் உங்கள் பேபிக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஃபார் ஷுர் இந்த குட்டி குட்டி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இஃப் அட் ஆல் உங்களோட அம்னியாட்டிக் ஃப்ளூடு இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக வேண்டியே ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிட்ருக்கீங்கன்னா, அந்த ஒரு தாட்டையும் கொடுங்க. ஓகே, இந்த தண்ணி என்னோட ஃப்ளூட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் எடுத்துக்கிறேன், இட் இஸ் இம்ப்ரூவிங் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் குட் ஃபீலோட குடிச்சு பாருங்க, அண்ட் சீ த டிஃபரன்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணுங்க. யாருக்காவது பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் நீங்க மேலும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ் நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல்களோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.